நெல்லையில் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக மொபைல் நிறுவன அதிபர் உள்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி சந்திப்பில் பிரபல மொபைல் விற்பனை நிறுவனத்தை நடத்தி வருபவர் முகைதீன் பிச்சை. தென்காசியைச் சேர்ந்த இவர் நெல்லை பாலபாக்கியா நகரில் வசித்து வருகிறார். இவர் தமது ஸ்கார்பியோ காரில் வீட்டுக்கு சென்றார். பேருந்து நிலையம் அருகே வக்கீல் பிரபு, அவரது நண்பர் சுகுமாரன் ஆகியோர் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது முகைதீன் பிச்சை ஓட்டி வந்த கார் அவர்கள் மீது மோதியது. இது தொடர்பாக இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. காரை ஓட்டிய முகைதீன் பிச்சை பிரபுவை துப்பாக்கியை காட்டி மிரட்டியுள்ளார். இதுகுறித்து பிரபு நெல்லை ஜங்ஷன் போலீசில் புகார் செய்தார். ஹோட்டல் ஆர்ஆரின் பக்கத்தில் நின்று இருக்கும்போது பின்னால வந்த ஒரு சஃபாரி கருப்பு கலர் வாகனம் எங்களை பின்னால இடிச்சிச்சு. எங்களுடைய பைக்கை இடிச்ச உடனே எதுக்கே இடிச்சேன்னு சொல்லி கேட்கும் கேட்கும்போது அந்த கார்ல இருந்தவர் வந்து நான் யாதிரிமா, நான் வக்கீல் அப்படிங்கிறார். நீ வக்கீல்னா எந்த கோர்ட் அப்படின்னு கேட்கறோம். நான் திருநெல்வேலி செஷன்ஸ் கோர்ட் அப்படிங்கிறார். நாங்க வக்கீல் தான் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாலே அவர் வந்து டக்குன்னு காருக்குள்ள இருந்து இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு பையில இருந்த ஒரு ரிவால்வர், ஒரு பிஸ்டல் ரிவால்வர் எடுத்து எங்களை காட்டி சுட்டு கொன்ற போறோம்ல அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டினாரு. அது விஷயமா இன்னைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். போலீஸ் வந்து அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிருக்கதா சொன்னாங்க. போலீசார் முகைதீன் பிச்சை மீது துப்பாக்கியை காட்டி மிரட்டியதற்காக வழக்கு பதிவு செய்தனர். முகைதீன் பிச்சை அவருடன் காரில் வந்த தென்காசியைச் சேர்ந்த சக்தி மணிகண்டன் ஆகியோரை கைது செய்தனர். ஸ்கார்பியோ கார், 380 ரிவால்வர், துப்பாக்கி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனா்.